தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 6 உள்ளாட்சி தேர்தல். இந்த பதிவு தேர்தல் விழிப்புணர்வு பதிவு எனலாம். எனவே 18 வயதிற்கு மேலுள்ள அனைவரும் இந்த பதிவை தயவு செய்து ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு வாக்களிக்க செல்லுங்கள் மக்களே. அண்ணன், தம்பி, தமக்கை, மாமன், மச்சான் என்று பாசமாக பேசிடுவான். அன்பும் அரவணைப்பும் அதிகமாக காட்டிடுவான். சிந்தியுங்கள் மக்களே, எல்லாம் சில காலம். வயது வரம்பின்றி காலிலே விழுந்திடுவான். வாயில் வந்த பொய்யை கூறி நிறைய வாக்குறுதிகள் அளித்திடுவான். சிந்தியுங்கள் மக்களே, எல்லாம் சில காலம். நிறைய நிறைய பரிசு பொருட்கள், எண்ணற்ற அழகு பொருட்கள், இவ்வளவு ஏன்? ஓட்டுக்கு நோட்டை கொடுத்து உன்னை அவன் பக்கம் இழுத்திடுவான். சிந்தியுங்கள் மக்களே, எல்லாம் சில காலம். நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குபவன், நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்குபவன் பின்னர் நாட்டின் நலனை விடுத்து நோட்டின் பலனை நாடுவான் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. ஆம், உங்களின் ஒவ்வொருவரின் வாக்கும் ஓர் தலைமுறையை நிர்ணயிக்கப் போகிறது என்பதையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதையும் அறவே மறந்துவிடாதீர்கள். வரலாற்று சுவடுகளை நீங்கள் திருப்பி பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வாக்குகளும் ஓர் வரலாற்றையே புரட்டி போடும் அளவிற்கு எண்ணற்ற திறன் கொண்டது என்பது தங்களுக்கு அறிய வரும். சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. தங்களின் அடுத்த 5 ஆண்டுகளை ஒருவரிடம் அடகு வைக்கப் போகிறீர்கள் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. இந்திய நாடு ஓர் ஜனநாயக நாடு, மக்களாட்சி. மக்களால், மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி, மக்களாட்சி. எனவே ஒவ்வொரு வாக்கும் இந்த ஜனநாயகத்தில், இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பங்காற்றக்கூடிய ஒன்று என்பதை உணர்ந்து சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே. ஒன்றிணைவோம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைப்போம். நீங்கள் இப்பொழுது செலுத்தப் போகிறது உங்களின் வாக்கு அடுத்த 5 ஆண்டு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றும் என்பதை மறந்துவிடாதீர்கள். வாருங்கள் நண்பர்களே, அக்டோபர் 6 ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க, ஓர் நல்லாட்சி உங்கள் ஊரில் மலர தொன்றிணைந்து வாக்களியுங்கள். வாக்களித்தல் நமது ஜனநாயக கடமையில் ஒன்று. அனைவரும் மறக்காமல் அந்த கடமையை செய்திருங்கள். 100% வாக்குப்பதிவு என்பது அவசியமான ஒன்று இன்றைய காலகட்டங்களில். எனவே அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள். நோட்டிற்கு ஓட்டை விற்காதீர்கள். சில பரிசு பொருட்களுக்கோ இல்லை ஏனைய அழகு பொருட்களுக்கோ தங்களின் தன்மானத்தை இழக்காதீர்கள். ஊழல் மிகுந்த இந்த சமூகத்தில் மனிதம் மலரட்டும், மக்களாட்சி தழைக்கட்டும், ஜனநாயகம் ஓங்கட்டும். நன்றி. சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை இட்டு வைத்து நான் கூற சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல் வணக்கம். தமிழின் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும். அன்று தரணியெங்கிலும் தமிழ்மொழி சொல்லும். நன்றி.